ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெட்டர் தென் பாஸ்ட். நாங்கள் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு புது நியூ ஐடியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக உட்காந்துருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரஜினிகாந்த் சாருடைய ஒரு வீடியோ வச்சு காமிச்சோம். அந்த வீடியோ வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. எப்படி அந்த வீடியோ வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும். அந்த வீடியோவில் நான் என்ன பார்த்தேன்னா, ரஜினிகாந்த் சார் வந்துட்டு சிகரெட்டை தூக்கி வாயில் கேட்ச் பண்ணுவார். அப்போது பக்கத்தில் இருந்த பணக்காரர் வந்துட்டு உன்னால் இந்த மாதிரி 10 டைம்ஸ் கண்டினியூவா உன்னால பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரஜினிகாந்த் சாரும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல ஜெயிச்சா என்ன தெரிவிங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து அந்த பணக்காரரு, வெளியே நிக்கிற என்னுடைய டொயோட்டா காரை தரேன் அப்படின்னு சொன்னாரு. சப்போஸ் நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன தெரிவிங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரஜினிகாந்த் சாரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்ககிட்ட டொயோட்டா கார்லாம் இல்ல, நீங்க வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பணக்காரர், எனக்கு டொயோட்டா கார்லாம் வேணாம், அதுக்கு பதில அவனுடைய சிண்டு வேரல் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ரஜினிகாந்த் சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து, சுண்டு வேரல தான் போனா போகுது, பிறக்கும் போதே 4 வேர்ல தான் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பணக்காரர் வந்து சுண்டு வேர்ல வெட்டுறதுக்கான கத்தி, வெட்டுறதுக்கு முன்னாடி தடவ வேண்டிய மருந்து, வெட்டினதுக்கு அப்புறம் தடவ வேண்டிய மருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து டேபிள் மேல வச்சாரு. இதை பார்த்த ரஜினிகாந்துக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு. ஸோ அவரு பயத்தோடையும் அது இல்லாம கிரீடு பேராசோடையும் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கும் போது சுண்டு விரல் கார் அப்படின்னு சொல்லி பணக்காரர் வந்து பயமுறுத்திக்கிட்டே வந்தாரு. 9th வரையும் கரெக்டா கேட்ச் பண்ணாரு. அந்த 10th வந்துட்டு அவரு, நான் அந்த கேம்ல இருந்து டிராப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. இதுக்கான ரீசன் வந்து காருங்கிற ஒரு பேராசையோட ரஜினிகாந்த் சாரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. போக போக அவங்களுக்குள்ள இருந்த பயம் வந்து வெளியே வந்து அந்த கேம்ல இருந்து டிராப் ஆயிட்டாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது பேராசையும் பயமும் இல்லாம செஞ்சோம்னாலே மேக்சிமம் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து இந்த வீடியோவை ஒரு ஃப்ரெண்ட்லி வீடியோவா தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய பெட்டர் தென் பாஸ்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. நம்ம ரீசெண்டா தான் நம்மளுடைய சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதாவது மோட்டிவேட் எஜுகேஷன் இன் தமிழ்ல இருந்து பெட்டர் தென் பாஸ்ட்னு சொல்லிட்டு சேனல் நேம் மாத்திருக்கோம். இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதை பத்தின ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம பிசினஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நான் வேற ஒரு ஒர்க் பிஸியில் இருந்ததுனால அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம அதையும் கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.